ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நல்ல ஒரு சைடிஷ்ஷு, சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, கீ ரைஸ் எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் காயெல்லாம் வேக வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்குக்கு பதில் நான் சௌச்சோ எடுத்துருக்கேன். காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்கு இதை நான் வந்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான வெங்காயம், தக்காளி, தாளிப்பை இது கூட சேர்க்கணும். அதையும் ரெடி பண்ணிடலாம். இந்த குருமாக்கான மசாலாவை நம்ம தனியாக ரெடி பண்ணி அந்த காயோடு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாக்கிட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா இது வதக்கிக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம குருமாவுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த காயோடு இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த காயில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி இந்த மசாலாவுக்கு சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், 6 கேஷ்யூ எடுத்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம காய் வெந்தோடனும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். காய் நல்லாவே வெந்துருச்சு. இது கூட நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டை போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்தாச்சு. நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். கூட கொத்தமல்லியும் இதில் சேர்த்துறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய். Subscribe பண்ணுங்க. Please keep it in the good.